முட்டை இந்த முட்டை வந்து சைவமா அசைவமா அப்படிங்கிற கேள்வி நம்மள நிறைய பேருக்கு இருக்கும் இந்திய மருத்துவக் கழகம் இருக்காங்க அவங்க வந்து ஒரு ஆலோசனை சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா ஒரு தனி மனிதன் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜாக நூற்றி எண்பது முட்டைகள் வந்து நம்ம சாப்பிடணுமா ஆனால் இந்தியாவில் ஆவரேஜாக வருஷத்துக்கு ஒரு தனி மனிதன் எவ்வளவு முட்டைகள் சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்தா நாற்பத்தி ஐந்து முட்டைகள் தான் சாப்பிட்றோமா அதனால் முட்டையிலேருந்து கிடைக்கக்கூடிய நிறைய சத்துக்கள் நமக்கு வந்து கிடைக்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ so, அளவுக்கு நம்ம கம்மியாக சாப்பிட்றதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் இந்த முட்டைகளை வந்து அசைவ உணவாக அவங்க வந்து நினச்சிக்கிட்டு இந்த முட்டைகளை சாப்பிட்றதில்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ இந்த முட்டை வந்து சைவமா அசைவமா உண்டான பதிலை இந்த வீடியோவில் நம்ம சொல்லுவோம் நான் உங்கள் கிளார்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரக்கு கப்பல் முட்டை சைவமா அசைவமா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி சேவல் இல்லாமல் கோழி வந்து முட்டை இடுமா இடாதா இதை வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை கன்னிவாக பார்க்க ஆரம்பிங்க ஸோ இதற்கு உங்களுடைய பதில் வந்து சேவல் இல்லாமல் கோழி முட்டை இடாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து முற்றிலும் ஒரு தவறான பதில் சேவல் இல்லாமல் கோழி வந்து முட்டை இடும் முட்டையிடுறது அப்படிங்கிறது ஒரு பெண்மைக்குண்டான செயல் இப்போ வந்து கோழி வந்து ஒரு பெண்பால் உயிரினம் அதற்குண்டான செயல் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கோழிகள் எல்லாமே முட்டையிட ஆரம்பிச்சிடும் சேவலோட சேருதோ சேரலையோ கோழிகள் வந்து முட்டையிட ஆரம்பிச்சிடும் அப்போ இதில் எங்கே வித்தியாசப்படுது அப்படின்னு பார்த்தா சேவலோட சேர்ந்ததுக்கு பின்னாடி விடக்கூடிய முட்டைகளில் இருந்து மட்டும்தான் உயிரினம் உருவாகும் அதாவது இந்த கோழி வந்து குஞ்சு பறிக்கும் அப்போ அதற்கு முன்னாடி விடக்கூடிய முட்டைகளில் இருந்து எந்த ஒரு உயிரினமே உருவாகாது இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம நாட்டில் அளவுக்கு அதிகமான முட்டைகள் வந்து எங்கேருந்து நமக்கு வருது அப்படின்னு பார்த்தா நாமக்கல் தான் இந்த நாமக்கல்ல தான் முட்டை உற்பத்தி அளவுக்கதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு இந்த கோழி பண்ணைகளில் வந்து கோழிகள் மட்டும்தான் இருக்கும் சேவல் இங்கே வந்து இருக்கவே இருக்காது இந்த கோழிகள் வந்து எதற்காக வளர்ப்பாங்க அப்படின்னா முட்டைக்காக மட்டும்தான் வளர்ப்பாங்க இங்கே இருக்கக்கூடிய கோழிகள் வந்து சேவலோட சேராமலே இது வந்து முட்டையிட்டு அந்த முட்டைகள் தான் நமக்கு வந்து விற்பனைக்கு வருது கோழிகள் வந்து சேவலோட சேருதோ சேரலையோ அது வந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு அப்புறம் அது வந்து ரெகுலராக முட்டையிட ஆரம்பிச்சிடும் சேவலோட சேர்ந்ததுக்கு பின்னாடி விடக்கூடிய முட்டைகளில் தான் உயிர் ஊட்டப்பட்ட அதாவது அந்த கரு ஊட்டப்பட்ட முட்டைகள் இருக்கும் அந்த முட்டைகளை வச்சா மட்டும்தான் அதுலருந்து குஞ்சு பறித்து ஒரு உயிர் உருவாகும் அதற்கு முன்னாடியோ அல்லது சேவலோட சேராமலோ அந்த கோழிகள் வந்து முட்டையிட்டுச்சு அப்படின்னா அதுலேருந்து எந்த ஒரு உயிரினமே உருவாகாது அது வந்து கருவூட்டப்படாத முட்டைகள் நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா முட்டைகளுமே இந்த முட்டை தேவைகளுக்காக அந்த நாமக்கல்லையோ இல்லை மற்ற எல்லா கோழிப்பண்ணைகளையும் வளர்க்கக்கூடிய முட்டைகள் எல்லாமே கரு ஊட்டப்படாத முட்டைகள் தான் சேவலோட சேராமலே அந்த முட்டைகள் எல்லாம் நமக்கு வந்து வரும் இந்த முட்டைகள்ல இருந்து குஞ்சுகள் பொறிக்காது நம்ம சாப்பிடக்கூடிய முட்டைகள்ல இருந்து எந்த ஒரு உயிருமே உருவாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இல்லை அதனால இந்த முட்டை வந்து சைவ உணவு தான் அப்படிங்கிறத ரீசெண்டாக ஒரு ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க எப்படி பால் வந்து மாடுகள்லேருந்து பெறப்பட்டாலும் அது வந்து ஒரு சைவ உணவு ஏன்னா அந்த பாலில் இருந்து எந்த ஒரு உயிரினமே உருவாகாது அதே மாதிரி இந்த முட்டைகளுமே ஊட்டப்படாத நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த முட்டைகள் எல்லாமே சைவ உணவுகள் தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இனிமேல் நான் வந்து சைவம் சாப்பிட்றவன் தான் முட்டை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் வந்து முட்டைகளை வந்து ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை முட்டையிலேருந்து நிறைய சத்துக்கள் நமக்கு வந்து கிடைக்கணுமா ஒரு ஆவரேஜாக ஒரு வருஷத்தில் நம்ம வந்து நூற்றி எண்பது முட்டைகள் சாப்பிடணும் அப்படிங்கிறத இந்திய மருத்துவக் கழகம் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ தான் நம்ம வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு சைவம் சாப்பிட்றவங்களாக இருந்தாலும் சரி அசைவம் சாப்பிட்றவங்களாக இருந்தாலும் சரி முட்டை சாப்பிடலாம் முட்டை வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது இன்னும் நிறைய புதுமையான விஷயங்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்ம சரக்கு கபல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்